அரிமர் டைமண்ட் ரியாக்ஷன். நாம் ஏற்கனவே ஏகப்பட்ட ரியாக்ஷன் படிச்சிருக்கோம், கோல்ட் ரியாக்ஷன், ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், இப்படியா நிறைய நேம் ரியாக்ஷன்ஸாக படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த லிஸ்ட்டில் அந்த வரிசையில் வர்றதா ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன். ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன் இப்போ ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் வந்து இந்த இது போல் படம் போட்டு தான் எழுதணும். வழக்கமாக பீனால் வந்து C6H5OH அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா, இதுக்கு வந்து ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன்னா என்ன தான் பண்ணலாம், படத்தை போட்டு தான் எழுதணும். இப்போ இது பீனாலா, இது கூட என்ன பண்ணணும், குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் இது பேர், குளோரோஃபார்ம்னு பேர், புரியுதா. இப்போ நீ வந்து பயாலஜி ப்ராக்டிக்கலில் டிசெக்ஷன் செய்யணும், எலி ஃப்ராகு அதெல்லாம் பண்ணோம்னா என்ன பண்ணோம், அப்படியே உயிரோடு வச்சுன்னா துள்ளி குதிக்கும் அது, அதனால் என்ன பண்ணணும், அதை இந்த குளோரோஃபார்மில் போட்டு அப்புறம் அது வெளியில் எடுத்து டிசெக்ஷன் பண்ணுவாங்க வழக்கமாக. இப்போ அது ப்ராக்டிக்கலில் இப்போ அதுதான், இது வேறு ஒன்றும் இல்லை. குளோரோஃபார்ம், குளோரோஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஏன் அதுக்குள்ளலாம் போட்டு செஞ்சோம் சொல்லுங்கள் பாப்பா. அவ்வளோதான், சூப்பர் சூப்பராக சொல்லிட்டீங்க. இது வந்து ஒரு மயக்க மருந்து, அனஸ்தட்டிக். இது வந்து ஒரு அனஸ்தட்டிக். ஆனால் இப்போ இந்த அனஸ்தட்டிக்கு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த அனஸ்தட்டிக்கு யாராவது குளோரோஃபார்ம் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ நவடேஸ் இட் இஸ் நாட் பீங் யூஸ்ட். ஒய் இட் இஸ் நாட் பீங் யூஸ்ட் அஸ் அனஸ்தட்டிக் நவடேஸ்? பிகாஸ் இட் ஃபார்ம்ஸ் a poisonous compound and exposed to air. டாக்டர் அது திறந்து திறந்து மருந்து அப்படியே திறந்தே வச்சிடறாருன்னு வச்சுக்கோ, மருந்து திறந்து ஆடி வச்சுட்டாருன்னா அது காற்றுல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து நச்சுத்தன்மையுள்ள ஒரு பாசிட்டின் என்ற ஒரு கெமிக்கலை மாறிடுது. அதுக்கப்புறம் அது போட்டால் விஷமாயிடுது இல்லையா. அதனால் எதுக்கு இந்த ரிஸ்க்கு, நம்ம மறந்து அதை திறந்து வச்சு எதுக்கு அந்த ரிஸ்க்குன்னு அதை என்ன பண்ணிடுறாங்க, அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதில் எந்த அனஸ்தட்டிக் யூஸ் பண்ணுறாங்க, ஏழுமலை எந்த அனஸ்தட்டிக் இப்போ யூஸ் பண்ணுறாங்க, டையத்தில் ஈதர் என்ற அனஸ்தட்டிக்காக தான் சேஃபஸ்ட்டு அனஸ்த. அதை விட சேஃபஸ்ட் அனஸ்தட்டிக் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது இல்லையா, நைட்ரஸ் ஆக்சைடு அந்த அனஸ்தட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னும் சேஃபஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா போட்டாலும் பிரச்சனை கிடையாது, கம்மியாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அனஸ்தட்டிக் எல்லாம் போட்டு கம்மியாக போட்டால் பாதிலே எழுந்து வலிக்குதுன்னு ஆகும், நிறைய போட்டால் பிரச்சனை ஆகிடும். அதனால் அதுக்கு ஒரு தனியாக அனஸ்தீஷியன் டாக்டர் இருப்பாங்க, அவர் வந்து டெஸ்ட் பண்ணி அந்த மயக்க ஊசி கொடுத்துட்ட பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷனே ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது, புரியுதா. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டையத் லீதர்னு கேட்டால், ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு கேட்க சொல்லாத. டையத் லீதரோட யூஸ் என்ன, இஸ் யூஸ் ஆஸ் அன் அனஸ்தட்டிக், சரியா, சால்வெண்ட்டாக போல. சரி, இப்போ அந்த குளோரோஃபார்ம் எடுக்கணும், பிறகு NaOH பேசிக் மீடியாவில் செய்யும் பொழுது போடும் பொழுது உனக்கு என்ன வருதுன்னா OH CHO. ஆக மொத்தம் இதுக்கு தான் பேர் ரீமர்டைன்மெண்ட் ரியாக்ஷன். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது, சாலிசிலால்டிஹைட். அல்லது ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட். இதில் ஆர்த்தோ கொஸ்டின்ல தான் சார் வருமா அப்படின்னா, இல்லை பேராபோசிஷன்லேயும் வரும், பேராபோசிஷன்லேயும் நீ சீகச்சுவாக போட்டுக்கணும் சார். மெட்டாவில் வருமா, நான் மெட்டாவில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, அந்த ஓகச்சு குரூப்பு, அந்த ஓகச்சு குரூப்பு வந்து இஸ் அன் ஆர்த்தோ பேரா டைரக்டார். அதனால் அந்த இன்கம்மிங் சிஹெச்ஓ குரூப் இருக்கு இல்லையா, புதுசாக வந்த சிஹெச்ஓ குரூப்பை எந்த இடத்துக்கு போக சொல்லி அது டைரக்ட் பண்ணோம், ஆர்த்தோ பொசிஷனுக்கோ அல்லது பேரா பொசிஷனுக்கோ போக சொல்லும், புரியுதா. அப்போ நீட் எக்ஸாமில் எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, இது இது இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல ஒய்யு அப்படி கேட்கலாம், அல்லது இதை எக்ஸு இது எக்ஸுன்னு போட்டு இது கூட சேர்ந்து இதை கொடுத்துட்டு அதை கேட்கலாம், இதை கொடுத்துட்டு ரியாக்ஷன் கேட்கலாம், ரியாக்ஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்கலாம். இதுதான் வாட் இஸ் கால்டு ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன். இது வந்து ஃபார்மலேஷன் பேர், அதாவது சாலிசிலால்டிஹைட் ப்ரிப்பரேஷனை தான் நம்ம ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன் சொல்கிறோம். இது புரிஞ்சுட்டா, இப்போ இதெல்லாம் உங்கள் புக்கில் வந்து இதுதான் ஷார்ட்டாக ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன்னா ஷார்ட்டாக அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த ஃபீனாலை எடுத்துக்கிறோம், சரிதானா, புக்கில் இருக்கிறாப்புல அவனுக்கு புக்கில் இருக்கிறது புரியணுன்றதுக்காக. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டுன்னா நல்லா மைண்டில்
பதிஞ்சிரும். இப்போ ஃபீனால் எடுத்தோமா, இது கூட குளோரோஃபார்ம், குளோரோஃபார்ம் CHCl3 ப்ளஸ் NaOH. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, ONaCHCl2 இது வந்து ஒரு இன்டர்மீடியேட். இப்போ என்ன சகாச்சு, இதில் மூணு சிஎல்ல ஒரு சிஎல்ங்கிறதுல ஹெச் எடுத்துக்கிட்டு HClலாம் வெளியே போயிடுச்சு. அடுத்தது ONaCHO, அப்புறம் HCl அல்லது H2OH+ போட்டோம்னா என்ன ஆகுது, HCl OH ஆக மொத்தம் இதுக்கு தான் பேர் ரீமர்டைமன் ரியாக்ஷன். அங்கே எழுதுருந்தா அதை ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், அதுதான் நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கணும்னா அதை அப்படி தான் படிக்கிறோம். ரீமர்டைமன் ரியாக்ஷன்னா உனக்கு தெரியணும். ஆமாம், ஃபீனால் எடுப்போம், ஃபீனாலை எடுத்து குளோரோஃபார்ம் எண்ணெயை வச்சு கூட போடுவோம். குளோரோஃபார்ம் எண்ணெயை வச்சு கூட போட போடுது உனக்கு சாலிசில் ஆல்டிகைடு அல்லது ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைடும் பேரா ஹைட்ராக்சி பென்சால்டிகைடும் கிடைக்கும். அதுக்கு அந்த ரியாக்ஷனுக்கு நாம் ரீமர்டைமன் ரியாக்ஷன்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல். அந்த அதுதான், அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை தான் இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து ஃபீனா சரியா, இந்த இடத்துல வந்து சாலிசில் ஆல்டிகை, சாலிசில் ஆல்டிகை அப்படின்னு எழுதி ஆல்டிகை. புரிஞ்சுதா? சரி, ரைட், தேங்க்யூ.